நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன், மொயமொயா டிசீஸ் அப்படின்னு. மொயமொயா டிசீஸ் அப்படின்னா அது வந்து பெக்யூலியராக ஸ்ட்ரோக் பற்றி ஒரு ஒரு வியாதி. ஸ்ட்ரோக் அதாவது சிறு குழந்தைங்களை அது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பாதிக்கும். அது எப்படின்னா சில காரணங்களால் மூளைக்கு போக வேண்டிய இரத்த குழாய்கள், இரத்த நாளிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும் ஸ்கல் பேஸில். அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன் போகாது. அப்போ என்ன ஆகும், குட்டி குட்டி ரத்த சர்க்குலேஷன் பின்னாடியிலேருந்துலாம் அவங்களுக்கு சர்க்குலேட் ஆகிட்டுருக்கும். இதை வந்து ஒரு புகை மண்டலம் மாதிரி இருக்கும் அந்த ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது. அதனால தான் இதுக்கு பேர் மொயமொயா, ஜாப்பனீஸ் வேர்டு புகை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அப்படி தான் வந்தது. இது யாருக்கு அப்படின்னா சிறு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரும். அவங்களுக்கு எப்படின்னா அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க மயக்கம் போட்டு, சிலப்போ கை கால் ஒரு பக்கம் கை கால் வராமல் இருக்கும், திடீர்னு பேச்சு நின்றுடும், அடிக்கடி இந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் ரெக்கரண்ட் மினி ஸ்ட்ரோக்ஸ் ஆர் ரெக்கரண்ட் டிஏஏ. நிறைய நேரங்களில் இது ஃபிட்ஸ் நினச்சிட்டு கவனிக்காமல் விட்டுடுவாங்க, சமயம் இது குழந்தைங்க தானே விளையாட்டுத்தனமாக விட்டுடுவாங்க, லேட்டாக தான் டயக்னோஸே பண்ணுவாங்க. இந்த மாதிரி மொயமொயா டிசீஸ் அப்படிங்கிறதுங்களுக்கு பெருசாக மருத்துவ ரீதியாக மெடிக்கேஷன்ஸ் கிடையாது. இவங்களுக்கு பிரெயின் பைபாஸ் சர்ஜரி ஒன்று தான் மேஜர் தீர்வாக இருக்கும். நிறைய குழந்தைங்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எஸ்பெஷலி வடகிழக்கு மாநிலங்களில் சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் டயக்னோஸ் பண்ணி இந்த மாதிரி மூளைக்கு போகிற ரத்தக்குள்ளெல்லாம் மூடி இருந்ததுன்னா அவங்களை கண்டுபிடிச்சி பிரெயினுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி பெரிய ஸ்ட்ரோக்கை தடுத்து நல்லபடியாக குணமாகி நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த மாதிரி